எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம வந்து பல வருடங்கள் கழிச்சு இன்றைக்கி ஷாப்பிங் போக போகிறோம். அதனால் டிமார்ட் வந்திருக்கோம். உள்ளே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, டிமார்ட் வந்தே அந்தேன் ஷாப்பிங் வந்துமே ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் ஷாப்பிங் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட் வந்திருக்கோம். உள்ளே போய் என்னென்ன ஷாப் பண்ணுறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எதுக்காக வந்தோம்னா, ஒரு சோப்பு வாங்குறதுக்காக வந்திருக்கோம். சோப்பு வந்து தீந்து போச்சு குளிக்கிறதுக்கு, ஸோ அதனால் சோப்பு வாங்குறதுக்காக வந்திருக்கோம். அந்த சோப்பு என்னென்னு நான் காமிக்கிறேன். நம்ம வாங்கியா நிறைய புது சோப்பு கொடுக்கோ. இங்க லெமனு மேல போய் நம்ம ட்ரெஸ் வந்து பார்த்துட்டு, ஸ்லிப்பரும் ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன், ஸ்லிப்பரும் வாங்கணும். ஸோ அதனால மேலே போய் ட்ரெஸ்ஸும் ஸ்லிப்பரும் பார்த்துட்டு அதை எடுத்துட்டு கீழே போய் நம்ம வந்து சோப்பு வாங்கிட்டு வீட்டுக்கெல்லாம் போனோம். ஒரு சோப்பு வாங்குறதுக்காக அங்கேருந்து டிமார்ட் வந்து, ஆக்சுவலாக என்னென்னா, அந்த காதி பிராண்ட் வந்து நம்ம ஆன்லைனில் தான் ஷாப் பண்ண முடியும். எனக்கு காதியை தவிர வேறு ஏதாவது போட்டால் வந்து என்னோடய ஸ்கின் இந்த இப்படி கன்றாவி ஆயிரும். அதனால தான் ஸ்லிப்பர் காமிக்கிறேன். எனக்கான கலெக்ஷன் ஸ்லிப்பர், ஐ லவ் ஸ்லிப்பர்ஸ். ஸ்லிப்பர்ஸ் ஏதாவது பார்ப்போம். இது என்ன பீச் கலரோ? பீச் கலர் நல்லா இருக்கான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கலர் நல்லா இருக்கு? சைஸ் குட்டியா இருக்கு, ரெண்டுமே ஒரே சைஸ்ல தான் இருக்கு. இதுவும் 9 நம்பர், இதுவும் 9 நம்பர். சைடுல திருப்போம். கரெக்டா இருக்கு, தட்டிட்டு கீழே இருக்கு, நல்லா இருக்கா. அதுல 3 கலர்ஸ் இருக்கு, பிளாக்கு, பீச்சு, க்ரீனு. நான் வந்து பல போர்க்களத்தை தாண்டி இந்த க்ரீன் கலர், இங்கே பிளாக்கு, பிளாக் பிளாக் அந்தளவுக்கு நல்லா இல்லை. பிளாக் ஒரு மாதிரியாக எல்லா ட்ரெஸ்க்கும் வியர் பண்ணுற மாதிரி இல்லை. இதுதான் எனக்கு, இந்த தான் பிடிச்சிருக்கு. சரி, இது மட்டும் நான் சைஸ் கட்டாலும் இந்த சைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நைஸில் நல்லா இருக்கு. இந்த ஸ்லிப்பர் வாங்கிட்டு போக வேண்டியதான். வேறு ஏதாவது ஸ்லிப்பர் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். தட்டிக்கிட்டு கீழே விழுந்துருவேன் நினைக்கிறேன், இப்படியே நடந்தே போனேன்னா. இந்த ஸ்லிப்பர் நல்லா இருக்கு. நம்ம ஸ்லிப்பரை போட்டுட்டு ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வர. நம்ம அடுத்த ட்ரெஸ்ஸை வந்து போய் பார்த்துட்டு வரோம். நம்ம ட்ரெஸ்ஸை பார்க்கலாம், ட்ரெஸ் பார்க்கணும். ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிட்டு போயிடும். இங்கேருந்து வந்து சரியான வெயில், நான் வரவே முடியல. மனுஷன் இந்த வெயிலில் வர முடியுதா? கொளுத்தி எடுக்குது இப்படியா? மதுரை பக்கமே வெளியில் வரவே முடியும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு, ஃபேன் காற்றுலேயே உட்காந்துட்டு, இல்லைன்னா பாத்ரூம்குள்ளே தண்ணியை திறந்து விட்டே உட்காரணும் போல் பயங்கர வெயிலாக இருக்குது. எங்கே ட்ரெஸ்ஸு? பார்த்துட்டு வரேன். மிரலா மிரர் வாய் என்ன கொளருது. மிரரை வந்து பார்த்தாலே நின்றணும். இது வந்து ஃபுல்லாக மென் செக்ஷனாக இருக்கு. நம்ம வந்து லேடிஸ் செக்ஷனுக்கு போவோம். லேடிஸ் செக்ஷன் அங்கே இருக்க நம்மளோட செக்ஷன். நம்ம போய் இந்த ரஃப்யூஸ்க்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துட்டு. டிமார்ட்டில் ட்ரெஸ் எடுக்கவே பிடிக்காது, பட் வந்துட்டோமே ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக தோணுச்சு. ஏன்னா வந்து நாங்கள் ஆக்சுவலாக எதுக்காக முக்கியமாக வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, சோப் வாங்குறதுக்காக வந்தோம். என்ன சோப்னா, அந்த காதின்ற சோப்பை எனக்கு அந்த ஒரு சோப் போட்டால் தான் சேருது. வேறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சைட்லாம் பயங்கரமாக போகிற மாதிரி ஒயிட் பேச்சஸாக விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அந்த ஒரு சோப் போட்டால் தான் சேருது. நம்ம திடீர்னு தீந்த உடனே நம்ம டக்குன்னு வந்து வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கே வந்து தான் கிடைக்குது. ஏன்னா அந்த காதி வந்து எல்லா இடத்துலையும் அந்த பிராண்ட் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் நான் போடுற அந்த பர்டிகுலர் அந்த லைம் ஃப்ளேவர் வந்து அது எல்லா இடத்துலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து வாங்க வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்காக தான் சரியா அப்படியே வந்துட்டோமே, ஒரு ஸ்லிப்பரையும் ஒரு ட்ரெஸ்ஸையும் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டோமே. நான் இங்கே வந்து ஒரே ஒரு பேண்ட் மட்டும் தான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை வந்து எடுத்தேன். அது ஒன்று தான், அதுவே பல இதாக தேடி கண்டுபிடிச்சி ஒன்று எடுத்தேன். இதில் இருக்க டாப்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா பழைய காலத்தில் உள்ள, அது பேர் என்ன, சவுகா ஜானகியா, அந்த மாதிரி இருக்கிற வியர்ஸாக இருக்கும். அதனால தான் எனக்கு சுத்தமாக இதில்
எடுக்கவே பிடிக்காது. பாப்போமா கண்ணாடி பாருங்களேன், இந்த பழைய காலத்து கண்ணாடியெல்லாம் மாற்றவே மாட்டாங்க போல. எப்போ வந்தாலும் ஒரே மாதிரி கண்ணாடி தான் இருக்கு. ஏதாவது ஒரு கண்ணாடியை எடுத்து போட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், ஒன்று கீழே விழுந்துருச்சு. அப்படியே நான் இல்லைன்ட்டு சொல்லிட்டு போகிறதா? ஐயோ கடவுளே. ஓ மை காட், கீழே வந்துச்சு. நல்ல வேலை யாரும் நம்மளை பார்க்கல. அப்படியே எடுத்து அலேக்கா இங்கே வச்சிடணும். வண்டிதான் வச்சுட்டு இப்படியே திரும்பி போயிடுவோம். யாரும் பார்க்கல. கீழே வந்துச்சு. அப்படியே கேஷுவலாக ஏதாவது ஒரு கண்ணாடி எடுத்து இப்படி போட்டுட்டு. மண்டைக்கு மேலே இருக்குது கண்ணாடி, மூசா இருக்கு. வேறு ஏதாவது சாக்லேட் வாங்க போறியா? ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் வாங்கியாச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஒரு ஒரு டிஷர்ட் ஒன்று, இந்த டிஷர்ட் தான் அந்த பவுண்டி சாக்லேட் மட்டும் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ அதனால் ஷாப்பிங் அவ்வளோதான் முடிஞ்சது. சோப் வாங்க இவ்வளோ தூரம் வந்தீங்களாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பட் என்ன பண்ணுறது, ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணோன்னா ஒரு வாரம் கழிச்சு மனசாட்சியே இல்லாமல் அது அவங்களையும் சொல்லி தப்பு கிடையாது. ஸோ அதனால தான் வந்து வாங்கியாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். இதே மாதிரி அடுத்த ஒரு விலாகில் நான் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணேன். அண்டர் பை பாக்கிற முன்னாடி நம்ம சாமன் கட் ஆகும். எனக்கு அவங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.